எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:3. புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்தரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உடன் சுதந்தரர். அந்த மகிமையின் ரகசியம் எத்தனை மேன்மையானது! கிறிஸ்து அவருடைய பரலோக சுதந்திரத்திற்கெல்லாம் உங்களை உடன் சுதந்திரராக்கினார். அந்த பாக்கியத்தை நினைத்து நீங்கள் வாழ்நாளெல்லாம் அவரை ஸ்தோத்தரித்தாலும் துதித்தாலும் கூட அது போதாது. ஒரு சகோதரன் புதிதாக ஒரு வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை செய்தார். அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், வீட்டை கட்டின அந்த சகோதரன் தன்னுடைய சகோதரர்களுக்கும் சேர்த்து அறைகளையும் கட்டி வைத்திருந்தார். தான் பெற்ற சுதந்திரத்தில் தன் சகோதரரும் பங்கடைய வேண்டும் என்று எண்ணியிருந்த அவரது உயர்ந்த உள்ளத்தை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. பிரியமானவர்களே, இயேசுவானவரே நம்முடைய மூத்த சகோதரர். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். அவர் ஜெயம் கொண்டு பரலோக சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொண்டதோடு அல்லாமல் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி ஒரு இடத்தை உண்டாக்கினார். உடன் சுதந்திரவாளிகள் என்ற வார்த்தையை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். மகிமையின் ராஜாவான கிறிஸ்து மண்ணுக்கு மண்ணும் சாம்பலுக்கு சாம்பலுமான உங்களை எடுத்து தனக்கு சரிசமமாக்கி உங்களுக்கு சுதந்திரமும் பங்கும் கொடுத்து உடன் சுதந்திரவாளிகள் என்று அழைக்கிறார் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது! ஆபிரகாமின் வீட்டில் ஈசாக்கும் வளர்ந்தான். அடிமை பெண்ணின் மகனாகிய இஸ்மவேலும் வளர்ந்தான். சாராளுக்கு தன் மகனாகிய ஈசாக்கோடு இஸ்மவேலுக்கும் சுதந்திரத்தை கொடுக்க விருப்பமில்லை. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். இவர்கள் இரண்டு பேரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள்தான். ஆனால் இரண்டு பேரும் தகப்பனுடைய சுதந்திரத்திற்கு உடன் சுதந்திரவாளியாக இருக்கவில்லை. அப்படி இருக்கவும் அவர்கள் விரும்பவில்லை. கெட்ட குமாரன் தன் ஆஸ்தியெல்லாம் பாவ வாழ்க்கையில் அழித்து விட்டான். மீதி இருக்கும் ஆஸ்தி மூத்த சகோதரனுடையது. அவன் கெட்ட குமாரன் திரும்பி வந்தபோது அவனை சுதந்திரனாகவும் உடன் பங்காளியாகவும் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. ஆனால் நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படியல்ல. பிரியமானவர்களே, அவர் உலகத்தில் வந்து பாடுபட்டு சிலுவையில் இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்து இரட்சிப்பின் அதிபதியானார். நாமும் எல்லோரையும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், உடன் சுதந்திரராயிருப்போம். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னாப்பா. அமராஜா, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உடன் சுதந்திரவாளிகள் என்று இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய மூத்த சகோதரனாய் நீர் இருந்து எங்களை உடன் சகோதரர்களாய் உடன் சுதந்திரவாளியாய் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆகாது என்று தள்ளப்பட்ட எங்களையும் நீர் மீட்டெடுத்து அப்பா உமக்கு நிகராக உம்முடைய சிங்காசனத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தீரே, அதற்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன்னாப்பா. எங்களை எவ்வளவு உயரத்தில் நீர் வைத்து இருக்கிறீர், எங்களை எவ்வளவு மேன்மையாய் நீர் பார்க்கிறீர் என்பதை நாங்கள் இந்த காலை வேளையிலும் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் சுவாமி. இயேசுவே, நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தால் நீர் உம் அருகினிலே நாங்கள் அமரும்படி எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பீர். இயேசுவே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இருப்பவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, எங்களை சுற்றியுள்ள பிரசன்னத்தினால் மூடி நிறைந்து காணப்படுகிறவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீர். ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் சகோதரர்களாக நீர் ஏற்றுக்கொள்கிறீர், சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே அப்பா. அமராஜா, அந்த பூமியில் வந்து நீர் வாழ்ந்தீரே, எங்களோடு கூட சரிசமமாய் வாழ்ந்தீரே அப்பா.
அம்மா ராஜா, நாங்கள் வெற்றியடை முடியாத அந்த இடத்தை எங்களுக்காக நீர் எடுத்து நீர் அதில் எங்களுக்கு வெற்றி தந்தீரே அப்பா. உலகத்தில் இருந்து உண்டாகிற எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் பொல்லாத வல்லமைகளுக்கும் எங்களை மீட்டு எங்களை ரட்சித்து நீர் இம்மட்டும் நடத்தி வருகிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகிமை என் தேவனே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா மகிமையான காரியங்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆமா ராஜா, இயேசுவே எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. திக்கற்றவர்களை விசாரிக்கிறவர், அநாதைகளை விசாரிக்கிறவர் அமராஜா எனக்கென்று யாருமே இல்லை என்று ஒருவேளை கண்ணீரோடு நிற்பார்கள் என்று சொன்னால், அவர்களை நீர் உம்முடைய உடன் சுதந்திரராய் நீர் மாற்றியிருக்கிறீர் என்பதையும் இந்த காலை வேளையில் நீர் பேசுகிறீர் அப்பா. ஆமா ராஜா, உடைக்கப்பட்ட உள்ளங்களை தேற்றுகிற தேற்றரவாளனாகிய எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அதிக அக்கறை வைக்கிறவரே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவரே, எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவைகளை பெற்றுத்தருகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அமராஜா இயேசுவே, பாவத்தில் விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை மீண்டும் மீண்டுமாய் நீர் மீட்டு எடுக்க விரும்புகிறீர். அமராஜா, ஐயோ நான் பாவம் செய்தேன், மீண்டுமாய் நான் அதே பாவத்தை செய்தேன், மீண்டுமாய் நான் அதே பாவத்தையே செய்கிறேன், என்னால் முடியலை என்று சொல்லி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து மறுபடியும் மறுபடியுமாக அவர்களை நீர் தூக்கிவிட்டு அமராஜா உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணினபடியே கூடவே இருந்து எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி நித்தமும் சரியான பாதையில் எங்களை வழி நடத்துகிற நல்ல ஆவியானவரை, இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் அப்பா. அமராஜா, நீதிமான் 70 முறை விழுந்தாலும் அவனை தூக்கிவிடுகிற நல்ல ஆவியானவரை, இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். உன் இரத்தத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பாவங்களும் சாபங்களும் கழுவப்படட்டும், அது நீக்கப்படட்டும் சுவாமி. கிருபையுள்ள தெய்வமே அப்பா, இந்த நேரத்திலும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண் நோக்கி பாருங்கப்பா. அமராஜா மகத்துவமுள்ள தெய்வமே, எங்களுக்காக இரத்தம் சிந்தி மறித்து அமராஜா உங்கள் சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக எங்கள் காயங்களை ஆற்றுகிற தெய்வமே, அமராஜா வியாதிகளை சுகமாக்குகிறவரே, எஸ்டடி நல்ல மருத்துவரே, எங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி சுவாமி, சரீர பலவீனங்கள் சரீரத்தில் வியாதிகள் அமராஜா இயேசுவே இருக்கும் என்று சொன்னார், வியாதிகள் இந்த காலை வேளையிலே மறைந்து போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, மரண போராட்டத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தாலும் சரி, அமராஜா நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே இயேசுவே சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. ஏஸ்டடி ஏஸ்டடி பரிசுத்த ஆவியானவரே, துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, மகிமையின் ராஜாவே, இந்த நேரத்திலும் அப்பா பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பில்லி சூனி ஆவிகள், ஏவுதலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், மந்திர மாந்திரம் மாந்திரிக கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன், பொல்லாத பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் அப்பா. எஸ்டடி பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும், குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற எல்லைக்குள்ளே வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் வேலையடைக்கிறேன் அப்பா. எஸ்டடி எஸ்டடி உம்முடைய மகிமை இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி சுவாமி. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அற்புதமான காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துங்க டேடி. இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கூடவே இருந்து இந்த நாள் முழுவதும் கண்மணி போல நீர் பாதுகாக்கும்படியாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதயா,
உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. எலோஹிம், 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 யாவே, யாவே, யேஷுவா, யேஷுவா, யாவே, யேஷுவா, யேஷுவா, யாவே, யேஷுவா, யாவே, எலோஹிம், சபரியா, சபரியா, யேதா பக்கசக்கயரா. Ebrato Shadiara, Ayakadia Korajas, Lakato Sayara, Freira Sakayara, Yakato Sakayara, Fahila Sahira, Rabayara, Yakosamalira, Fahila. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.